புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பாப்போம் காணொலி. ஐந்து அர்ச்சகர்கள் பலி எங்கங்க? கோவில் குளத்துக்குள்ளோ, கோவில் குளத்துக்குள்ளோ முங்கி எந்திரிக்கும் போது ஐந்து அர்ச்சகர்கள் பலி. இந்த சம்பவம் நடந்த அந்த நொடியிலிருந்து இதை போல செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றது, ஐந்து அர்ச்சகர்கள் பலி என்று. ஆனால் பாருங்க, பலியானவங்க அர்ச்சகர்கள் கிடையாது. வேடிக்கை பார்த்தாங்க இல்லைங்களா, சுத்தி அவங்க தான் அர்ச்சகர்கள். அப்போ பலியான அந்த அஞ்சு பேர்கள் யாருங்க? அதைத்தான் இந்த காணொலியில ஏ டு இசட் பார்க்க போறோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல, ராமசாமி வல்ல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சென்னையில் உள்ள நங்கநல்லூர், அந்த நங்கநல்லூரில் இருக்கிற மூவரசம் பட்டி அப்படின்ற ஒரு இடத்தில் அமைந்திருக்கும் ஒரு கோவில், தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்ற கோவில். இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் தீர்த்தவாரி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. சாமியை கும்பலாக பல்லக்களை தூக்கிட்டு போவாங்க. அதே போல் பல்லக்களை தூக்கிட்டு போகும்போது அந்த மூவரசம் பட்டியில் இருக்கிற அந்த கோவில் குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்தில் அர்ச்சகர்கள் எல்லாரும் சேர்ந்து மூன்று முறை முங்கி எந்திரிச்சு இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை பண்ணுவாங்க. அதே போல் இந்த வருடம் இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் சமயத்தின் போது தான் இந்த ஐந்து பேர்கள் பலியாகியிருக்காங்க. ஆனால் பலியான இந்த ஐந்து பேர்கள் அனைவரும் அர்ச்சகர்கள், அர்ச்சகர்கள் அப்படின்னு தான் நியூஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டுருக்கு. ஆனால் பலியான அந்த ஐந்து பேர்கள் யாருமே அர்ச்சகர்கள் கிடையாது. அது இறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய சன்ன குருக்களுடைய பசங்க. ஏன்னா அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு வர்றது போகிறது இதெல்லாம் வந்து. இப்போ இந்த இடத்துல நாங்கள் யாரையும் இந்த சம்பவத்தில் குத்தி காட்டல. இந்த அஞ்சு பேர்களுமே வேத பாட பயிற்சி பள்ளியில் படிச்சுனுங்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ள மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களோட பிள்ளைகள். பலியான அந்த ஐந்து பேர்களோட வயது 18 to 24 வயசு தான். சூர்யா வயசு 24, ராகவன் வயசு 22, அதே இன்னொரு பெயர் கொண்ட ராகவன் வயசு 18, யோகேஸ்வரன் வயசு 23, பனேஷ் என்கின்ற நபர் வயசு 20. இந்த அஞ்சு பேரில் நாலு பேர் படித்து நல்ல வேலையில் செட்டில் ஆனவங்க. அதில் ஒருவர் மட்டும் படித்து நிற்குவார். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் நடைபெறும் இந்த தீர்த்தவார நிகழ்ச்சியில் சாமியை பல்லக்கில் தூக்கின்னு வர அந்த நிகழ்வுகளில் தன்னார்வலர்களாக இந்த ஐந்து பேரும் கலந்துக்கிறாங்க. அதே போல் கலந்து கொண்டு பல்லக்கில் தூக்கி வந்த சாமியை இறக்கி வச்சுட்டு அந்த குளத்தில் வந்து முங்குறாங்க. மூன்று முறை, ரெண்டு முறை முங்கிட்டாங்க, முங்கி முங்கி எந்திரிக்கிறாங்க. மூன்றாவது முறை முங்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் கால் சிக்கிட்டு பின்னாடி இழுத்துன்னு போகுது. இதை பார்த்த இந்த மற்ற நால்வரும் அவரை காப்பாற்ற போய் உள்ளே இறங்கி அஞ்சு பேரும் காணாமல் போயிடுறாங்க. ஆனால் பாருங்கள், அதே போல் போன அந்த ஐந்து பேர்களுமே மேலே வரவே இல்லை. உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. அங்கேருந்து அதிகாரிகள் வந்து அந்த அஞ்சு பேரை தேடுறாங்க. ஆனால் அந்த ஐந்து பேர்களுமே சடலமாக தண்ணிக்குள்ள இருந்து மீட்கப்படுகிறார்கள். அவங்க ஒரு ரிச்சுவல் பண்ணும் போது ஸ்லிப் ஆகி அதை மீதி பேர் காப்பாற்றது போனனாலும் அந்த மாதிரி நடந்து சொல்றாங்க. பட் அதை விசாரணைன்ற விஷயம் இன்னும் அதில் அந்த அஞ்சு பேர் கொஞ்சம் பார்த்துக்கிருக்காங்க தெரியுது. ஏதோ கோவில் நிகழ்ச்சியில் நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அதீத ஆசையின் காரணமாக அந்த அஞ்சு பேர்களும் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்துக்க போய் இப்படி அநியாயமாக பலி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கோயில் சாமிக்காக குழந்தை செஞ்சது இல்லை. ஆனா ஏன் அந்த சிவன் காப்பாற்ற கூடாது, அந்த குழந்தைங்களை, அஞ்சு குழந்தைங்களை காப்பாற்ற கூடாதுங்களா? அதே போல பலியான வீடியோ இன்றைய தினம் வெளியாயிருக்கு. அந்த வீடியோ நல்லா பாருங்க. நித்து தெரியலண்ணா. எதுக்கு அவ்வளவு தூரம் போன உள்ள? இந்த பக்கம் பையன் பார்ப்பாங்க. நீ எந்திரிக்க உள்ள அவரு நீச்சல் தெரியுமா தெரியாதா? தெரியாது எதுக்கு உள்ள போறாங்க? அவர் வந்தார இல்லையா? அவரு எல்லாரும் முங்கி முங்கி எந்திரிச்சு இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கிறாங்க. அர்ச்சகர்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரே ஒருத்தர் மட்டும் பாருங்கள் அச்சின்னு போகிறாரு. அதே போல் ஒருத்தர் அச்சின்னு போகிறாருன்னு யாரும் கூட கவனிக்காமல் இந்த அர்ச்சகர்கள் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து தண்ணியையும் பூவையும் வாரி வாரி தெளிச்சுன்னு பாருங்கள் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக. கூட வந்தவரில் ஒருத்தர் வந்து மாட்டின்னு பின்னாடி போயின்னு அவர் என்ன ஆச்சுன்னு திரும்பி கூட ஒருத்தரும் பார்க்கல. இப்போ இந்த இடத்துல ஒரு சில நண்பர்களுக்கு சந்தேகம் வரலாம். ஏங்க, ஏற்கனவே ஒருத்தர் மாட்டினார்னு சொல்லினா நாலு பேர் காப்பாற்ற போனாங்க. அந்த 4+1 அஞ்சு பேரும் உள்ளே போனவங்க வெளியே வரல. இருக்கிறக்கு அர்ச்சகர்களும் போய் மாட்டினாங்கன்னா அவங்கள யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் கேள்வி எழுப்பலாம்.
இப்போ இந்த இடத்துல நாங்கள் கேட்குற சந்தேக கேள்வி என்னென்னா, ஐயோ நம்ம கூட வந்தவால ஒருத்தர் மாட்டியும் தவிக்கிறாரு, நம்மள யாராவது ஒருத்தர் சட்டம் அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு யாருமே முன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஓடலிங்களே. டப்பு 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 டப்புன்னு அவர் மாட்டின்னு தத்தளிக்கிற சவுண்டு கூட வருதான். இதை வேடிக்கை பார்த்த பொதுமக்களில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அந்த அம்மா தூரமாக அந்த வேடிக்கை பார்த்தவங்களுக்கே தெரியுது இதே போல் டப்பு டப்புன்னு சவுண்டு வருதுன்ட்டு. ஆனால் பாருங்க, சுற்றி இருந்த அர்ச்சகர்கள் யாருக்குமே அந்த சத்தம் வராமல் தீர்த்த வார நிகழ்ச்சியில் அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. ஒரு பக்கம் தண்ணியில் அச்சியும் போயின்னுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க தீர்த்த வாரி நிகழ்ச்சியில் சாமியை குளிப்பாட்டின்னு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு நீதியாக நியாயமாக சத்தியமாக தர்மமாக ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். இப்போ எல்லோரும் தான் மொத்தமாக பல்லக்கு தூக்கி வந்திருக்காங்க, தூக்கி வந்த பல்லக்கு இறக்கி வச்சுட்டு தண்ணியில் போய் எல்லோரும் தான் மொத்தமாக முங்கியிருக்காங்க. ஆனால் பாருங்கள், அதே போல் முங்கின அர்ச்சகர்கள் எல்லாரும் ஓரமாக சேஃபாக வந்துட்டாங்க. ஒருவர் மாட்டினை தவிக்கும் போது இந்த நான்கு பேர்கள் தான் அவரை காப்பாற்ற போனாங்களே தவிர, இந்த நான்கு பேரில் யாராவது ஒருத்தராவது இந்த அர்ச்சகர்கள் இருந்திருக்காங்களா? அல்ல, ஐயோ உயிருக்கு போராடுறாரே நம்மளும் கூட சேர்ந்து காப்பாற்ற போவோம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் போயிருக்காங்களா பார்த்தீங்களா? அப்போ கூட ஒருத்தருக்கு ஆபத்துன்னு இந்த நாலு பேர் தான் களத்தில் இறங்கி காப்பாற்ற போய் தங்களோட உயிரை பறிக்கொடுத்தாங்களே தவிர, ஆனால் பாருங்கள், இந்த அர்ச்சகர்கள் கூட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தராவது இந்த ஐந்து பேர்களில் ஒருத்தர் இருந்திருக்காங்களா? இப்போ புரியுதுங்களா? இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க சுயநலத்தோட மொத்த உருவமாக இருக்காங்க அப்படின்ட்டு நிஜத்தில் மட்டும் கிடையாது, நிழல் வழியாக வருகின்ற சினிமாவில் கூட இதே போல் கதாபாத்திரங்களை எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்ட்டு. அன்று முதல் இன்று வரை நம்ம வாழற காலத்தில் சுயநலமாகத்தான் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடவே அதான் தான் பாருங்க, பக்கத்திலேயே இருக்காரு மாட்டினவர் பக்கத்திலே இருக்காரு. இவங்க நினைச்சா கும்பலா துண்டையோ வேஷ்டியையோ எதையாவது தூக்கி போட்டு மொத்த பேரையும் இழுத்துக்கலாம் கூட்டமாக சேர்ந்து. ஆனால் பாருங்க, கண்டுக்காம அவங்கவுங்க ஏதோ வந்து பிக்னிக் வந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிறாங்க பாருங்க. உயிருக்கு போராடியவாறு நீரில் மூழ்கியவர்கள் கைகளை உயர்த்தி கத்தி கதறி தத்தளிக்க, சுற்றி இருந்தவர்களோ எந்தவித பதற்றமும் இன்றி கண்டுகொள்ளாமல் இருக்கும் காட்சி சற்று பதைப்பதைக்கவே வைத்தது. இந்த ஐந்து பேர்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இவங்களை வச்சு எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க, இந்த ஐந்து பிள்ளைகளோட எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கணும்னு எவ்வளவு கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இந்த கனவு கற்பனை எல்லாத்துலேயும் மண்ணள்ளி போடுற மாதிரி ஓவர் நைட்டில் ஒட்டு மொத்தமாக விலை மதிப்பு இல்லாத அஞ்சு உயிர்கள் பறிபோயிடுச்சு. இதே போல் கூட்டாக கும்பலாக சேர்ந்து நடத்தப்படுகின்ற இந்த கோவில் நிகழ்ச்சிகளுக்கு முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையிலிருந்து முன் அனுமதி வாங்கி முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு தான் இதே போல் நிகழ்ச்சியை பண்ணணும். அதுவும் இந்த குளத்தில் இறங்கினாங்க இல்லைங்களா, இந்த குளம் பல வருடங்களாக பராமரிக்கப்படாமல் ஏகப்பட்ட குப்பைகள் மண்டி 2021 தான் தூர் வாரினாங்கன்னாங்க. இதே போல் குளத்துலலாம் இறங்குவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இந்த குளத்தை வந்து சோதனை பண்ணுவாங்க, கொம்பெல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அந்த கொம்பெல்லாம் உள்ளே போகுதோ அதற்குரிய ஆழம் இருக்குன்றத பதிவு பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே இந்த குளம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது, இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பு வேலி அமைச்சிருவாங்க. இது வரைக்கும் தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பு போர்டெல்லாம் மாட்டிடுவாங்க. நிச்சயமாக இவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுவதை இந்து சமய அறநிலைத்துறைக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் அதை இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய இழப்பில் அதை ஒரு குற்றமாக சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனா பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்காக சம்பந்தப்பட்ட காவல்துறை கிட்ட முன் அனுமதி வாங்கல, தீயணைப்பு துறைக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, இதே போல் நாங்கள் குளத்தில் இறங்க போறோங்க எங்களுக்கு பாதுகாப்பா வந்து நில்லுங்க அப்படின்ட்டோம். ஸோ யாருக்கிட்டும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம இவங்களா நேரா போய் இறங்கி தேவையில்லாமல் கூட வந்த அஞ்சு பேரையும் இறக்கி விட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கோவில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா முன் அனுமதி வாங்கணும் அப்படின்றது ஒரு முறை. ஆனால் அந்த முறையெல்லாம் தேவையில்லைங்க, கோவில் நிகழ்ச்சி நடத்தணும்னா யார்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக நீங்களே நடத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் தீர்ப்புலேயே சொல்லியிருக்காரு. இதே போல் அநியாயமான அக்கிரமமான தீர்ப்பெல்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேற்றைய தினம் ஒரு காணொலி வெளியிடும் போது ஒரு நீதிமான் வந்தார் இல்லைங்களா, பாரதிய சம்பிரதாயத்தை முறையா கடைபிடிச்சாதான் கான்ஸ்டிடியூஷன் வாழணும் சொன்னாரு. நம்ம பாரதிய சம்பிரதாயம் அப்படின்னு ஒரு நமக்குன்னு பாரதிய தர்மம் இருக்கு இல்லையா, சம்பிரதாயத்தில் உள்ளவங்க தொடர்ந்து அந்த சம்பிரதாயத்தில் இருக்கணும். அதே போல நீதிமான் தான் இதே போல முன் அனுமதி எல்லாம் கோவில் நிகழ்ச்சிகள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, தாராளமா நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வாரி வழங்கினாரு. இந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான பயங்கரமான தீர்ப்பெல்லாம் வாரி வழங்கிய இந்த வள்ளலுக்கு இந்த நிகழ்வை டெடிகேட் பண்ணுவோம், தப்பே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இதே போல பிரச்சனைலாம் நடக்கும்போது எதிர்கட்சிகள் உடனே பாஞ்சி வருவாங்க. எதிர்கட்சிகள் பாஞ்சி வருது நல்லது தான், தப்பு கிடையாது, எதிர்கட்சிகள் வந்து தானே ஆகணும், அதுக்கு தானே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அபிஷியலாக இருக்கிற எதிர்கட்சி அஇஅதிமுக, அன்அபிஷியலாக ஒரு எதிர்கட்சி இது, ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சி தனக்குத்தானே நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அன்அபிஷியலான எதிர்கட்சி
சுத்தி இருக்குது. அதே போல அண்ணா அபிஷியலாக சுத்துற எதிர்கட்சியோட தலைவர் ஒருத்தர் இருக்காரு, மாநில தலைவர். என் பேர் அண்ணாமலை, என் பேர் அண்ணாமலை, தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. அவர் தான் இந்த சம்பவத்தை குறித்து இதுவரைக்கும் அவர் பொங்கி ஏன் பொங்கல் வைக்கலங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பின்பு இந்த 8 மாசத்துல ஒருவர் தமிழனும் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டான், இந்த அரசு மத சார்பற்ற அரசு கிடையாது. அவர் இந்த சம்பவத்தை, இந்த தர்மலிங்கேஸ்வர கோயிலில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்நேரம் பறந்து பாஞ்சி வந்திருப்பாரு. ஐயோ, தமிழ்நாட்டில் இதை போல கோவில்களில் நடக்கிற அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கறது யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவிலை பராமரிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் போயிடுச்சு. இந்த அநியாயத்தை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்கன்னு பறந்து பாஞ்சி வந்திருப்பாரு. ஏன் வரலங்க? ஏன் வரலன்னா, இந்த கோவில் இருக்கு இல்லைங்களா, இந்த கோவிலோட கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு இருக்கிற கட்டுப்பாடே வேற. இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில், நங்கநல்லூரில் உள்ள இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோயில் பழம்பெரும் கோவிலாக இருந்தாலும் இந்த கோவில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது தெரியுங்களா? யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்ட்டு முன்னாடியே நம்ம ஆழாக்கமல தெரிஞ்சுக்கினாரா இல்லையான்னு தெரில. அதனால தான் முன்னாடி வந்து கொடியை நட்டு வைக்கல அவங்க கட்சியோட கூடிய. அரசியல் ரீதியாக வேண்டாம்ப்பா, விலை மதிப்பு இல்லாத ஒரு 5 உயிர்கள் கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில பதிப்போயிருக்கு. அது சம்பந்தமா தம்மாட்டு ஒரு பதிவு கூட கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எதிர்கட்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம தவளப்பாடி, ஐயோ சாரி, எடப்பாடி அண்ணன், நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன். அதே தவளப்பாடின்னு ஏன் எடப்பாடிக்கு பதிலாக டங்கு ஸ்லிப்பாக வந்துருச்சுன்னா, காலையிலேருந்து இந்த குழந்தைங்க தவளர வீடியோவை பார்த்துருந்தோமா, பார்த்து பார்த்து சுவிச்சிருந்தோமா, அந்த தவளர வீடியோவை பார்த்து பார்த்து எடப்பாடி டங்கு ஸ்லிப்பாகி தவளப்பாடி ஆச்சு. ஐயோ எடிட்டர் சார், நீங்கள் ஏன் சார் இந்த போல வம்பலை மாட்டி விட்றீங்க எங்களை? நாங்கள் குழந்தைங்க தவழ்ந்த வீடியோவை பார்த்து டங்கு ஸ்லிப்பாகி தவளப்பாடின்னு வந்துச்சுன்ற உண்மையை சொல்லுங்கும் போது நீங்கள் இந்த தவளர வீடியோவை போட்டிங்கன்னா, நாங்கள் என்னமோ இந்த வீடியோவை போட்டு போட்டு பார்த்து தான் டங்கு ஸ்லிப் ஆகாமல் தவளப்பாடின்னு குத்தி காட்டின மாதிரி ஆயிட்டுல சொல்கிறீங்க நீங்கள். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தர்மலிங்கேஸ்வர கோயில் சம்பவத்தை குறித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சென்னை நங்கநல்லூரில் உள்ள தர்மலிங்கேஸ்வர கோவிலில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் போது 5 அர்ச்சகர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன். அறநிலையத்துறையின் அலட்சியத்தாலும் மெத்தனத்தாலுமே இத்தகைய அசம்பாவிதங்கள் கோவில் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நடைபெறுகிறது. உயிர் இழந்த 5 அர்ச்சகர்களுமே 15 வயது முதல் 25 வயதுக்கு உட்பட்ட இள வயதினர் என்பது மேலும் வருந்தத்தக்கது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் இருக்க மிகுந்த கவனத்துடன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு பதிவை எதிர்க்கட்சி தலைவர் தவளப்பாடி, ஓ சாரி, அந்த வீடியோ எடுங்கப்பா, குழந்தைங்க தவழ வீடியோவை முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து டிஸ்டர்ப் பண்ணதில்லை. நம்ம இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, இருக்கணும், இந்த தானே ஆகணும். அதே போல இருக்கிற எதிர்கட்சி தலைவர் இதே போல பதிவு போடுற தப்பு கிடையாது, ஆனால் போடுவதற்கு முன்பாக இந்த கோவில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு போடணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கோம், எந்தெந்த கோவில் எந்தெந்த துறை கட்டுப்பாட்டில் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா. இந்த தர்மலிங்கேஸ்வரர் என்கின்ற கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கிடையாதுங்க, அது தனியார் அமைப்பு கட்டுப்பாட்டில் இருக்கு. என்எஸ்எஸ்பிஎஸ் நங்கநல்லூர் ஸ்ரீ சர்வ மங்களாம்பிகை பக்த சமாஜ், எப்படிங்க, நங்கநல்லூர் ஸ்ரீ சர்வ மங்களாம்பிகை பக்த சமாஜ் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பின் கட்டுப்பாட்டில் தான் இந்த தர்மலிங்கேஸ்வர கோயில் இருக்கு. இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ஆழாக்குமல சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டு தான், ஐயோயோ, அறநிலையத்துறை 5 பேரும் அநியாயமாக பலி வாங்கிச்சு அப்படின்னு குதிக்கல, வானத்துக்கும் பூமிக்கும் பேரச்சூட்டே இல்லாமல் தத்தி தாவலை. ஆனால் பாருங்க, அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு சேஃபாக, இவர் மாட்டிக்கினாரு. 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த இவருக்கு எந்தெந்த கோவில் தனியார் அமைப்பு கட்டுப்பாட்டில் இருக்கு, எந்தெந்த கோவில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு விவரம் தெரியாமல் இதே போல தெள்ள தெளிவாக ட்வீட் போட்டு அநியாயத்துக்கு அவமானப்பட்டு நிற்கிறீங்களே ஐயா. இந்த திருக்கோயிலை நிர்வகிக்கின்றவர்கள் சர்வமங்கல சேவா சங்கம் ட்ரஸ்ட் என்று ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி 5 பேர்கள் அதில் நிர்வாகிகளாக இருந்து அந்த திருக்கோயிலை நிர்வகித்து வருகின்றார்கள். ஏன்னா இவர் முதல்வராக இருந்த சமயத்திலேயே தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தின் போது கேட்கும் போது எனக்கு என்னங்க தெரியும், நாங்களும் உங்கள மாதிரி இங்கே தானே சுற்றி இருக்கிறோம், இதெல்லாம் ஊடகத்தின் வழியாக பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்கும்போதே சுட்டவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியாது, எண்ணி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்ன இவர் திடீர்னு பாருங்க
இந்த கோவில் சம்பவத்தை குறித்து பொங்கி எழுந்துட்டாரு. இப்போ அறத்தூக்கத்துலேருந்து கண்ணு விழிச்சு பொங்கி எழுது தப்பு கிடையாது. ஆனால் பொங்கி எழும்போது நமக்கு யார் ஆலோசனை கொடுத்து எழுதி கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்டுருக்கலாம்ல, இது யார் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கு அப்படின்ட்டு. அபிராகம் லிங்கன் புத்தகங்களை படித்து உயர்ந்த, ஏன்னா இது மட்டும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோவில் இருந்து இந்த சம்பவம் நடந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிற நிகழ்வே வேற. இந்நேரம் 32 போராட்டம், ஐயோ இந்த அறநிலையத்துறை உடனடியாக கலைக்கணும், கலைச்சி உடனடியாக தனியார் கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்த கோவிலை கொடுக்கணும். இப்போ தனியார் கட்டுப்பாட்டில் இருந்தால் கோவில் என்ன மாதிரி நிலம் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? இதை விலாவாரியாக சொல்லுவதற்கு காரணம், தானாக முன்வந்து இந்த ட்ரஸ்டினர் எடுத்துக்கொள்ளுகின்ற இந்த பணிகளின் காரணமாக இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறுகின்றது. சம்பந்தப்பட்ட அரசாங்க துறைகளிடமிருந்து எந்த ஒரு முன்னனுமதி வாங்காம இவங்களா இஷ்டத்துக்கு இறங்கி அந்த 5 பேர் அநியாயத்துக்கு இறக்கி விட்டாங்க. சரி, இதை போல ஒரு தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலை கூட தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் பாருங்க, இந்த 5 பேர்களுமே அர்ச்சகர்கள்னு போட்டிருக்காரு, 15 வயது முதல்னு போட்டிருக்காரு. அந்த 5 பேரில் யாருமே 15 வயசு கிடையாது. 18 வயதில் இருந்து 24 வயதுக்கு உட்பட்டவர்கள். எந்த ஒரு விபரம் தெரியாமல் இதை போல அறத்தூக்கம் இல்லை முழு தூக்கத்திலேயே உலாவிந்தா எப்படிங்கண்ணா? கொஞ்சமாவது கண்ணை திறந்து அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து செய்தியை பார்த்தாது கேட்டு தெரிஞ்சுக்கங்கண்ணா. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கதான் நம்மளுக்கு பொழப்பே. அட்லீஸ்ட் பார்க்குற அந்த டிவியாவது முழுசாக பார்த்து காது கொடுத்து கேட்க வேண்டியதுதானே. அபிராகம் சோகத்திலும் மிகப்பெரிய சோகம் என்பது நம்ம உடன் இருப்பவர்களின் உயிர் பறிபோவது. விலை மதிப்பில்லாத இந்த உயிரை இதை போல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அநியாயத்துக்கு பறிபோச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்க்கும்போது எவ்வளோ கோரமானது, சோகமானதுங்க. அதை விட மிக மோசமானது எது தெரியுங்களா? கண்ணுக்கு முன்னாடியே இதை போல துடிச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு நிகழ்வை கண்டுக்காம கூட நம்ம வந்த வேலையை பார்க்கறது. இதை போல ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தனியார் அமைப்பு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட கோவில் உள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சம்பந்தப்பட்ட அரசாங்க துறைகள் கிட்டேருந்து முன்னனுமதி பெற்று முறையான அனுமதிக்கு பிறகே தகுந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்த பிறகே இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு எல்லாம் நாங்கள் தான் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னா இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த இடத்துலையும் நம்ம சார்வால் வந்து நிற்கிறாரு. எந்த சார்வாளுங்க? நம்ம ஜிஆர்எஸ் சார்வால். ஆண்டால நம்ம எழுப்புறதா நினச்சிட்டு இருக்கோம். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம சமுதாயம், இந்த பாரத சமுதாயம் எத்தனையோ டேஞ்சர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காம தூங்கின்னு இருக்கு. நம்மளை எழுந்துங்கோ அப்படின்னு ஆண்டால் நம்மளை கூப்பிடுற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுலேயும் சொன்னோம், இதுலேயும் சொல்கிறோம், தப்பே கிடையாது தட்டி எழுப்புறது. இப்போ இதே போல சம்பவ சமயத்தில் யாரையுமே தட்டி எழுப்பாமல் போனது ஏன்னு தான் கேட்குறோம். அந்த 5 பேர்களில் ஒருவரை கூட தட்டி எழுப்பி காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவர்கள் ஏன் அந்த கூட்டத்தில் இருக்கிற யாரையுமே தட்டி எழுப்பி போய் காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லுங்க? ஏன்னா மகா சடகோப்பன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் கற்பனை வடிவத்தில் எழுதப்பட்ட வரிகள், வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம மனசுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை தூக்கி கடவுள் மேலே பழிய போட்டால் அவர் என்ன பண்ணுவார்? கடவுள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளுக்கு சொந்தமான அந்த கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இதே போல் பூஜை நிகழ்ச்சி திருவிழா இந்த மாதிரி பண்ணும்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் முன்னனுமதி வாங்கி தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்த பிறகே அது கோவிலுக்காக இருந்தாலும் சரி கடவுளுக்காக இருந்தாலும் சரி தாராளமாக கூட்டத்தை கூட்டி நிகழ்ச்சி நடத்துங்க, தப்பே கிடையாது. ஏனென்றால் பாதுகாப்பு என்பது எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. கூட்டி கழிச்சு ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பற்றியும் இதே போல் அநியாயமாக தர்மலிங்கேஸ்வரர் கோயிலில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு